ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் த்ரீ இடியட்ஸ் ஃபார்ம் தி சேனல். நாங்கள் உங்கள் த்ரீ இடியட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஸ்பெஷல் டே என்ன, ஸ்பெஷல் கோட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். டுடேஸ் கோட்ஸ்: யூ மேக் அ மிஸ்டேக், அக்செப்ட், ஸ்மைல், மூவ் ஆன் அண்ட் கரெக்ட் இட். இஃப் யூ மேக் அ மிஸ்டேக், இட்ஸ் நாட் அ மிஸ்டேக், பட் you should not repeat the same mistake again. That is the point. And let's we see about the today's special. That means May 8th special. Today's special is National Have a Coke Day and World Red Cross Day. Let's we see the World Red Cross Day first. The day was celebrated for remember the founder of Red Cross, because May 8th is his birthday. His name is Henry Dowlett. He received first Nobel Prize for Peace in 1901. His desire is motivate and train the group of youth people to help people in emergency situations such as earthquake, flood and cyclone, etc. And today's another special is National Have a Coke Day. I think Coke is not good for health. So sorry and அவாய்ட் த கோக் ட்ரிங்கிங். அடுத்ததா டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் பற்றி பார்ப்போம். த சென்டர்ஸ் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற அமைப்பானது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மாஸ்க் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நாலு வகையான கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் உள்ள பீப்புள் மட்டும்தான் மாஸ்க் போடணும் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாலு வகையான கேட்டகரி என்னென்னா, இஃப் யூ ஷோ சிம்டம்ஸ் ஆஃப் எ ஃப்ளூ, உங்களுக்கு ஃப்ளூனுடைய அறிகுறி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் போடணும். இஃப் யூ பிலாங் டு எ ஹை ரிஸ்க் கேட்டகரி, அதாவது க்ரானிக் இல்னஸ் அண்டர்லையிங் மெடிக்கல் கண்டிஷன், உங்களுக்கு நீண்ட நாள் நோய் இருந்தாலோ அல்லது மெடிக்கல் கண்டிஷனில் நீங்கள் இருந்தாலோ கண்டிப்பாக மாஸ்க் போடணும். ஆர் ஏ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், அதாவது நீங்கள் ஒரு டாக்டராகவோ அல்லது நர்ஸாகவோ அல்லது ஒரு ஃபார்மசிஸ்டாகவோ இருந்தால் கண்டிப்பாக மாஸ்க் போடணும். ஆர் அரவுண்ட் சம் ஒன் ஹூ இஸ் அஃபெக்டட், உங்களை சுற்றி யாராவது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை மற்ற டிசீஸால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் போடணும். காமனாக ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் இருக்குது. ஃபஸ்ட் N95 அண்டு FFP1 மாஸ்க், செகண்ட் சர்ஜிக்கல் மாஸ்க், தேர்ட் கிளாத் அண்டு ஸ்பாஞ்ச் மாஸ்க், ஃபோர்த் ஆக்டிவேட்டட் கார்பன் மாஸ்க். இது ஒவ்வொன்றையும் பற்றியும் தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டாக கார்பன் மாஸ்க் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு எதனால் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, அந்த மாஸ்க்குள்ளே ஒரு கார்பன் ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் தான் மெயின் ஃபங்க்ஷன் பண்ணும். அந்த மாஸ்க்குள்ளே என்ட்ராகக்கூடிய எல்லா பொல்யூட்டன்ட்டையுமே ஃபில்டர் பண்ணுறது இந்த கார்பன் ஃபில்டர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்பன் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நம்மளோட லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆல்சோ ரெஸ்பிரேட்டரி மசில்ஸுமே டெவலப் ஆகும். பொலியூஷனப்போ இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால பாக்டீரியா அண்டு ஃபங்கை காற்றுல பரவுறத தடுக்கும். இந்த சுச்சுவேஷனில், அதாவது கொரோனா பண்டமிக் சுச்சுவேஷனில், இந்த மாஸ்கானது யூஸ் ஆகாது. ஏன்னா இது வந்து ஃபில்டர் பண்ணுறது பாக்டீரியா ஃபங்கை மட்டும் ஃபில்டர் பண்ணும், வைரஸை வந்து ஃபில்டர் பண்ணாது. வைரஸ் வந்து பாக்டீரியாவோட சைஸில் சின்னது அப்படிங்கிறனால இது வந்து மாஸ்க்குள்ளே என்ட்ராகி நம்ம மூக்குக்குள்ளே போய் டேமேஜை உண்டு படுத்தும். இதோட ஃபில்டர் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா, ஒன்லி 10-20% தான். ஸோ அதனால் மே நாட் பி த பெஸ்ட் சாய்ஸ் ரைட் நவ். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இது சரி கிடையாது. செகண்ட் ஒன், கிளாத் அண்டு ஸ்பாஞ்ச் மாஸ்க். இது வந்து ஒரு ஹோம்மேடு மாஸ்க். ஏன்னா டியூ டு த ஷார்ட்டேஜ் ஆஃப் மாஸ்க் சப்ளை இன் த மார்க்கெட், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு மாஸ்க் தயாரித்து கொடுக்கறது அப்படிங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம். அதை ரீப்ளேஸ் பண்ணுறக்காகத்தான் நம்ம வீட்டிலே தயாரிக்கக்கூடிய மாஸ்க்கு தான் இந்த மாஸ்க். இந்த மாஸ்கானது சாதாரண துணியிலையும் செய்யலாம், ஸ்பாஞ்சிலையும் செய்யலாம். இட் ஹாவ் லோ எஃபெக்டிவ்னஸ் பட் பெட்டர் தென் ஹேவிங் நத்திங் ஆன் ஹேண்ட் டு ஃபைட் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஜெர்ம்ஸ், எஸ்பெஷியலி டியூரிங் த பண்டமிக் சுச்சுவேஷன். அதாவது த சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாஸ்க் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த மாஸ்கோட ஃபில்டர் கெப்பாசிட்டி எவ்வளோனா ஒன்லி 50%. அதாவது மாஸ்க்குள்ளே என்ட்ராகக்கூடிய 50% பொருட்களை மட்டும்தான் இது ஃபில்டர் பண்ணும். 3 layers ஆஃப் மாஸ்க் வரைக்கும் அவைலபிள். பட் ஆனால் இந்த கிளாத் அண்ட் ஸ்பாஞ்ச் மாஸ்கில் 2 layer இருந்தால் அது 1 layerை விட சேஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாஸ்கில் இதுதான் முக்கியம். யூஸிங் எ ஹோம் மேட் மாஸ்க் இஸ் எ ப்ரிவென்டிவ் மாஸ்க் விச் கேன் கம் இன் ஹேண்டி டியூரிங் அர்ஜென்ட் டைம்ஸ் அண்ட் ஷுட் நாட் பி சோல்லி டிபெண்டட் ஆன் அஸ் எ ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ். இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மகிட்ட வேறு மாஸ்க் அவைலபிள் இல்லை, இது ஒன்லி ஒன் சாய்ஸ் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த ஒரு மாஸ்க்கை மட்டும் நம்பி நம்ம வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். 3வது மாஸ்க், சர்ஜிக்கல் மாஸ்க். இந்த மாஸ்கானது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இருக்கிறதுலே லோ காஸ்டானது இந்த மாஸ்க்கு தான். அதே மாதிரி இந்த மாஸ்க் நம்ம வியர் பண்ணும்போது லூஸ் ஃபிட்டிங் தான். அண்ட் டிஸ்போசபிள் டிவைஸ் தட் கிரியேட் எ ஃபிசிக்கல் பேரியர் பிட்வீன் த மவுத் அண்ட் த நோஸ். ஸோ வாய்க்கும் மூக்குக்கும் இடையில் ஒரு மாதிரியான பேரியர் இதில் இருக்கும். இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் மேட் இன் எ டிஃப்ரெண்ட் திக்னஸ் அண்ட் வித் டிஃப்ரெண்ட் எபிலிட்டி. டிஃப்ரெண்ட் திக்னஸில் இந்த மாஸ்கானது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த திக்னஸை பொறுத்து தான் இந்த மாஸ்கோட காஸ்டானது டிட்டர்மைன் பண்ணப்படும். இந்த மாஸ்கானது லார்ஜ் பார்ட்டிக்கலை ஈஸியாக ட்ராப் பண்ணும். இந்த சர்ஜிக்கல் மாஸ்கானது ஒன்லி ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் நாட் ரீயூசபிள். திருப்பி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இஃப் யுவர் மாஸ்க் டேமேஜ்ட் ஆர் சாயில்ட் ஆர் இஃப் யூ ப்ரீத்திங் த்ரூ த மாஸ்க் பிகம் டிஃபிகல்ட்டி, யூ ஷுட் ரிமூவ் த ஃபேஸ் மாஸ்க், டிஸ்கார்ட் இட் சேஃப்லி அண்ட் ரீப்ளேஸ் இட் வித் எ நியூ ஒன். உங்களுக்கு இந்த மாஸ்க்கை போட்டுட்டு ப்ரீத்திங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலோ அல்லது இந்த மாஸ்க் டேமேஜ் ஆகிட்டாலோ இந்த மாஸ்க்கை உடனே சேஃப்டியாக டிஸ்போஸ் பண்ணிடணும் அண்ட் இட் இஸ் ரீப்ளேஸ் வித் எ நியூ ஒன். இந்த மாஸ்க்கை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ளேஸ் இட் இன் எ பிளாஸ்டிக் பேக் அண்ட் புட் இட் இன் த ட்ரேஸ். பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அதை குப்பைத்தட்டில் போட்டணும். போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஹேண்ட்ஸை சோப் போட்டு கழுவணும். PM 2.5 சர்ஜிக்கல் மாஸ்க் ப்ரொவைட் வெரி குட் ஃபில்ட்ரேஷன். அதாவது PM 2.5 அப்படிங்கிற சர்ஜிக்கல் மாஸ்க் 62-65% ஃபில்ட்ரேஷன் கொடுக்கும். இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட்டு சர்ஜிக்கல் மாஸ்க். 4வது மாஸ்க், N95 அண்டு FFP1 மாஸ்க். இருக்கிறதுலேயே இந்த மாஸ்க் தான் வெரி காஸ்ட்லியாகவும் அதே சமயத்தில் வெரி குட் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். இந்த மாஸ்கானது நம்ம வியர் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் கரெக்டாக ஃபிட் ஆகிக்கணும். இதுக்கு ஏன் N95 பேர் இருந்துச்சு அப்படின்னா, 95% ஆஃப் பார்ட்டிக்கிள் இதுக்குள்ளே என்ட்ராகிறத இது ஃபில்டர் பண்ணும். அதனால தான் N95 அப்படிங்கிற பேர் வந்துச்சு. தே ஹாவ் அண்ட் எக்ஸலண்ட் ஃபிட் அண்ட் கிரியேட் எ சீல் அரவுண்ட் த ஃபேஸ். இந்த N95 மாஸ்க் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஃபேஸில் ஒரு சீல் மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு பண்ணும். அதை தாண்டி எந்த விதமான ஒரு பார்ட்டிக்கலோ மைக்ரோப்ஸோ உள்ளே என்ட்ராக முடியாது. இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு குவாலிட்டியான இந்த N95 ரெஸ்பிரேட்டரி மாஸ்க்கை யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஹெல்த் கேர் செட்டிங்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு N95 ஃபில்டரிங் பேஸ் பீஸ் ரெஸ்பிரேட்டர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, ஆஃப்டர் ரெஃபரன் டு அஸ் N95s. சரி நண்பர்களே, இப்போ என்ன வகையான மாஸ்க் டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதை யூஸும் பண்ணியாச்சு. ஸோ அதை எப்படி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் தரோலி வித் சோப் அண்ட் வாட்டர். உங்களுடைய கைகளை சோப் போட்டு கழுவணும். டு நாட் டச் த இன்சைட் ஆஃப் த மாஸ்க் ஓவர் யுவர் மவுத் அண்ட் நோஸ் விச் மே பி கண்டாமினேட்டட். மாஸ்க் போட்டிருக்கும் போது உங்களுடைய விரல்களை வைத்து வாயையோ அல்லது மூக்கையோ தொடக்கூடாது. ரிமூவ் த ஏர் டேப்ஸ் ஆர் ஸ்ட்ராப்ஸ் அண்ட் டேக் த மாஸ்க் ஆஃப் யுவர் ஃபேஸ். அந்த ஏர் ட்ராப்ஸை எடுத்துகிட்டு மாஸ்கை நம்ம ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். டிஸ்போஸ் ஆஃப் த மாஸ்க் ஆர் வாஷ் த மாஸ்க் ஐடியலி இன் த வாஷிங் மிஷின் அட் 140°C. அதாவது ஒரு சில மாஸ்க்கை வந்து டிஸ்போஸ் பண்ணணும், ஒரு சில மாஸ்க்கை வந்து ரீயூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா, வாஷிங் மிஷினில் 140°C போட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட கைகளை சோப்பு கொண்டு கழுவணும். இப்படித்தான் ஒரு மாஸ்க்கை ரீயூஸோ அல்லது டிஸ்போஸோ கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அது மற்றவங்களுக்கு கண்டாமினேட் ஆகி டிசீஸை ஏற்படுத்துறதுக்குண்டான சான்சஸ் அதிகம். அடுத்ததாக
நம்ம உலகத்தில் உள்ள ஒரு சில மக்கள் ஒரு புது வகையான மாஸ்க்லாம் தயாரிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். இந்த இமேஜஸ் நாங்கள் ஒரு காமெடிக்காக கொடுக்கல. இதை ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு வகையான க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அப்படிப்பட்ட க்ரியேட்டிவிட்டியின் ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாஸ்க். லைக், ஷேர், கமெண்ட் ஃபார் அவர் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட்டட் வீடியோ. ஓகே, பை பை. வி வில் மீட் யூ வித் நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். சந்தனக்காட்டு ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். உயிர் போகும் நாள் வரை உன்னை தேடுவே, உன்னை மீண்டும் பார்த்த பின்